வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், கல்பாக்கம் வேலைவாய்ப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோடு செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதோட நண்பர்களே, இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படவில்லை என்றால் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயன்படலாம். அதனால் தவறாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கிரேடு 1 HR, டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 5. ஓபிசியில் ஒரு வேகன்சி, யூஆரில் 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக அசிஸ்டன்ட் கிரேடு 1 F&A, டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 5. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து ஒரு வேகன்சி, ஓபிசிக்கு ஒரு வேகன்சி, யூஆருக்கு 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அடுத்ததாக அசிஸ்டன்ட் கிரேடு 1 C&MM, டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு ஒரு வேகன்சி, ஓபிசிக்கு ஒரு வேகன்சி, யூஆருக்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/11/2018 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 14/12/2018. அதற்கு அடுத்ததாக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கிரேடு 1 HR, அசிஸ்டன்ட் கிரேடு 1 F&A, அசிஸ்டன்ட் கிரேடு 1 C&MM பார்த்தீங்கன்னா 21/28 இருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,500. அதற்கு அடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 5S, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3S, PWPDக்கு பார்த்தீங்கன்னா 10S, PWPD எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 15 வருடங்கள், அதுக்கடுத்தாக PWPD ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 13 வருடங்கள். இதர ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. அதற்கு அடுத்ததாக இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கிரேடு 1 HR இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் காமர்ஸ் ஆர் ஆர்ட்ஸ். அதற்கு அடுத்ததாக அசிஸ்டன்ட் கிரேடு 1 F&A இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ். அதற்கு அடுத்ததாக அசிஸ்டன்ட் கிரேடு 1 C&MM இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் காமர்ஸ். அதற்கு அடுத்ததாக இதர கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அசப்டபிள் பேச்சுலர் டிகிரி ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கிரேடு 1 HR லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக லிஸ்ட் ஆஃப் அசப்டபிள் பேச்சுலர் டிகிரி ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கிரேடு 1 F&A. அதுக்கு அடுத்ததாக லிஸ்ட் ஆஃப் அசப்டபிள் பேச்சுலர் டிகிரி ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கிரேடு 1 C&MM
இதனுடைய லிஸ்டும் கொடுத்துருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, மூன்று பதவிக்குமே ரிட்டன் எக்ஸாமினேஷன் பிளஸ் ஸ்கில் டெஸ்ட். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுவதற்கான லிங்க்கும் கொடுத்துருக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நாம் அடுத்த வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.